ஹர ஹர நம பார்வதீபதஜே, ஹர ஹர மகாதேவ. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடிஜார் அவர்க்கு மிகவே. அன்பார்ந்த எங்களுடைய டெம்பிள் டிவி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த 2019 டிசம்பர் மாதத்திற்கான 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண இருக்கின்றோம். அப்படி பார்க்க இருக்கிறல, முதலாவதாக இருக்கக்கூடியது மேஷராசி. அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களாகிய தங்களுக்குரிய ராசி அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறையிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்ற வாக்கிற்கிணங்க, செவ்வாய் பகவானுடைய திருவருளினாலே சிறப்பாக வாழ்வதற்கும் அவதிகளெல்லாம் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கும் உண்டான தெய்வம் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாயினுடைய வீட்டில் வர தங்களுக்கு இந்த மாத ராசி பலன்களில், ராசியில் 3 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார் மிதுனத்தில் புதனுடைய வீட்டில். அதனால் பல நாட்களாக கல்வியில் தடைபட்டு வந்த கல்வி கேள்விகளில் முன்னேற்றம், மாணவ மாணவிகளெல்லாம் கல்வி செல்வங்கள் எல்லாம் உயர்கல்வி உண்டாகும், படிப்பிலே தங்களுடைய திறமையை காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகின்றது. பரிசு மழை பாராட்டு மழை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். பல நாட்களாக தாயாரினுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த நோய் நொடிகள்லாம் விலகும், மருத்துவ செலவுகள்லாம் குறையும். சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும். வெளிநாடு பிரயாணம், வெளி மாநில பிரயாணம் இதில் எல்லாம் போயிட்டு வந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். 7 இடத்துல செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறதுனால திருமண பேச்சுக்கள் கைகூடும். பல நாட்களாக தடைபட்டு வந்த திருமணங்கள் இந்த மாதத்தில் நமக்கு கைகூடி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நடக்கும். செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால ராசிநாதன் புதனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால புதிய மனை வாங்கலாம், கட்டின வீடு வாங்கலாம், அல்லது புதுசாக மனம் வாங்கி வீடு கட்டலாம் நம்மளே. விவசாய பூமிகள் வாங்கலாம், விவசாயம் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் இந்த பூமி சம்பந்தமான தொழிலை செய்வர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் மிக சிறப்பான யோகங்கள் உண்டாகும். திருமண பேச்சுக்கள் கைகூடும், திருமண தடை விலகும். 8 இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அஷ்டமஸ்தானத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். சூரியன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறதுனால அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான யோகங்கள். அதிலையும் பார்த்தோம்னா இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, வருவாய்த்துறை, அதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு முன்னேற்றம், பணி உயர்வு, சம்பள உயர்வு, கேட்ட இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இதெல்லாம் உண்டாகும். அதுவும் இல்லாமல் வங்கித்துறையில் இருக்கிறவங்க, பேங்கில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பாராத ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் ஆகப்பட்டது விளங்குது. 9 இடத்துல குரு கேது சனி விளங்குறதுனால ரொம்ப அதிர்ஷ்டமான குருவோடைய வீட்டில் குரு பரிவர்த்தனை யோகம். திரிகோண ஸ்தானாதிபதி ஜென்மராசியில் வீட்டில் இருக்கிறதுனால யோகங்கள் எல்லாம் எதிர்பாராமல் நடக்கும். அதாவது கடந்த ஆண்டு 8 இடத்துல குரு இருந்து பல விதமான இன்னல்களை எல்லாம் கொடுத்தார். இப்போ பயிற்சியாகி 9 வந்தோடனே ஓடிப்போனவனுக்கு 9 குருன்னு சொல்கிறோம். அப்போது கஷ்டங்களை எல்லாம் விட்டு ஓடிப்போனவனுக்கு 9 குரு அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லா கஷ்டங்களையும் விட்டு நம்ம இப்போ வந்தாச்சு. அதனால் குரு 9 இருக்கிறதுனால என்னென்ன தேவையோ அது எல்லாமே நடக்கும். பொதுவாக திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உத்தியோகம், சுய தொழில் லாபம், என்ன எதிர்பார்க்கிறோமோ இதெல்லாமே வீடு கட்டலாம், கடன்கள் நிவர்த்தியாகும், நோய் நிவர்த்தியாகும். இது போன்ற வழக்குகள்லாம் எதாக இருந்ததுன்னா அதில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை, எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த மாதம் மேஷராசி நேயர்களுக்கு விளங்குகின்றது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 100%க்கு 80% நன்மைகளும், கலைத்துறை பெண்களுக்கு 90% நன்மைகளும், அரசியல்வாதிகள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 85% நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது. தங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த டிசம்பர் மாதத்தில்
23/12/2019 திங்கட்கிழமை பகல் 12:47 முதல் 25/12/2019 புதன்கிழமை மாலை 5:39 வரை இந்த சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால் அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை சிகப்பு, அனுகூலமான எண் 5-3, அதிர்ஷ்டமான திசை வடக்கு கிழக்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் விநாயகப் பெருமான். எனவே விநாயகப் பெருமானை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.